நானுமே வந்துட்டு உங்களை மாதிரி தோனியோட ரசிகன்தான், தலையோட ரசிகன்தான் என்றும், நம்ம நித்யா மேனன் ஃபைனலில் நடுவர் பண்ணார் இல்லையா, இந்த நடுவருக்கு தோனியை ரொம்ப பிடிக்குங்க, அதாவது வெளிப்படையான சீக்ரெட்டை சொல்லியிருக்காரு. நமக்கெல்லாம் ஒரு டவுட் இருந்தது, அதாவது நீங்கள் எல்லோரும் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சேன், ஆனால் சில பேர் தான் நோட் பண்ணியிருந்தீங்க. செகண்ட் சிஎஸ்கே பேட்டிங் பண்ண வந்தாங்க இல்லையா ஃபைனல் மேட்ச்சில், ரொம்ப நேரம் டிலே பண்ணாங்க. நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெரியும் அதற்கு காரணம் என்ன தகவல் வந்திருக்குன்னா, இந்த நித்யா மேனன் நடுவர் வேணுமென்றே, அதாவது ஜிடி டீம் நிர்வாகம் லேட் பண்ண சொல்லியிருக்காங்க. காரணம் அங்கே ஹெட்டா யார் இருக்கா, ஜெய்ஸா, அவங்க ஆளுமை தானே நடந்துகிட்டு இருக்கு. வேணுமென்றே மிகப்பெரிய லெவலில் லேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது பிச்சில் கூட மழை வந்தப்ப கவரை கரெக்டாக கவர் பண்ணல பாருங்க, ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா தெப்பக்குளம் மாதிரி தண்ணி தேங்கி இருந்துச்சு. அம்பத்தி ராய்டு உடனே வந்து சத்தம் போட்டார், ஜடேஜா உடனே வந்து வான் பண்ணார், ஏண்டா மிகப்பெரிய கிரவுண்டில் என்னடா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. எதுக்குன்னா மேட்ச் டிலே ஆகிட்டு நடக்கலைன்னா அவங்களுக்கு கப்பை கொடுத்துருவாங்க. பாயிண்டபிள் முதல் பிளேஸில் இருக்காங்க இல்லையா இந்த வருடம், ஓகேங்க. இது ஒரு சித்து விளையாட்டு விளையாடினாங்க. நித்யா மேனன் என்ன சொல்லியிருக்காருன்னா, கரெக்டாக அந்த பிச் ஊழியர் ஹெட் இருப்பார் இல்லையா, அவர் வந்துட்டு சொல்லியிருக்காராமா, கரெக்டாக 9 மணி இல்லை 10-11 இந்த மணி லெவலில் வந்துட்டு டெஃபினட்டாக மழை வரும் அப்படின்னு ஒரு சிக்னல் கொடுக்க போய் தான் செகண்ட் பேட்டிங்கை வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் டிலே பண்ணியிருக்காங்களாமா. இந்த தகவல் பார்த்தீங்கன்னா நடுவர் நித்யா மேனன் கிட்ட இருந்து அப்டேட் ஆகிருக்கு என்றே சொல்லாங்க. இவர் சொல்கிறத பார்க்கும்போது ஏகப்பட்ட தில்லாலங்கடி, அதாவது மும்பைக்கு மேலே ஜிடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேங்க. கைவசம் அவங்கக்கிட்ட இருக்கலாம் ஆளுமை, மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருக்குது, என்னடா இந்த மாதிரிலாம் நடக்குதான்னு. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, தோனிங்கிற ஆளுமை தான் அவங்க சாணக்கியத்தனத்தை மீறி ஜெயிச்சிருக்கு, வேறு டீம் வந்திருந்தா ஈஸியாக ஏமாற்றி விட்டுருப்பாங்க, அதாவது தட்டி தூக்கியிருப்பாங்க, அவங்களோட சாணக்கியத்தனத்தில் சரிந்திருப்பார்கள் என்றும் சொல்லாமல் சொல்லியிருக்காரு என்றே சொல்லணுங்க. பட் ஏதோ ஒரு வழியில் நம்ம ஜெயிச்சாச்சுன்னு வைங்களேன், கடவுள் நம்ம பக்கம் இருந்திருக்காருங்க. கடவுள் நம்ம பக்கத்தில் இல்லை, அதாவது தோனிக்கிட்ட ஏதோ ஒரு இறை சக்தி இருக்குது, அது குறித்து கில்லே பேசியிருக்காரு, அந்த வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள், அதுதான் நம்மளை காத்தது என்றே சொல்லலாங்க. சேம் டைம் சிஎஸ்கே ஓட அன்பு, எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மேட்சை பார்த்தாங்க என்று தோனிக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ரீசனால் தான் நெக்ஸ்ட் இயர் எனக்கு விளையாட பிடிக்கல, நான் ஓய்வெடுக்கும் நேரம் வந்துருச்சு, இதுதான் கரெக்டான ஏஜ். பட் உங்களுக்காண்டி நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு என் மேலே உயிரே வச்சுருக்கீங்க, இதுக்கு நான் என்ன விலை மதிப்பு கொடுக்குறது, நான் டெஃபினட்டாக வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் ப்ளே பண்ணுவேன் சொல்லியிருக்காரு. பட் இந்த மாதிரி சித்து விளையாட்டுகளை உடைக்கிற சக்தி தோனிக்கிட்ட தாங்க இருக்குது, அவர் டெஃபினட்டாக இவங்கெல்லாம் பேசுகிறத பார்க்கும்போது கன்னியூ பண்ணணும். இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு நித்யா மேனனுமே தோனிக்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினார். அது மட்டும் இல்லைங்க, ஒரு மிகப்பெரிய ஃபன் பண்ணார் தீபக் சகார், ஃபேன்ஸ் மாதிரி தோனிக்கு நானும் ரசிகன்தான் சொல்லிவிட்டு இந்த கவாஸ்கர் அப்படி நெஞ்சை நிமித்தி தோனி சைனை போடுங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி இவர் நெஞ்சை நிமித்தி சைன் போடுங்க தோனி அப்படின்னு கேட்டார். போடா போடா உனக்கெல்லாம் போட முடியாது, கில்லு கேட்ச விட்ட கொஞ்ச நேரத்தில் நம்மளை போட்டு தள்ளியிருப்பாங்க, போட முடியாது, அப்புறம் ராஜீவ் சுக்லா தான் சின்ன பையன் கெஞ்சிரால போட்டு விடுங்க அப்படின்னு கேட்டவுடனே ஆட்டோகிராஃபை வந்துட்டு நெஞ்சில் போட்டு விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. தீபக் சகாருக்கு நடுவர் நித்யா மேனன் சொல்கிறத பார்க்கும்போது மும்பைக்கு மேலே ஜிடி மிகப்பெரிய கிருத்திரம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேங்க இனி வருங்காலத்தில். பட் ஜிடியையும் மும்பையும் எப்படி மற்ற டீம் சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல, பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இதை விட வேறு லெவலில் இருக்கும் என்றே எதிர்பார்க்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க.